இப்போ நடந்த நம்ம நெதர்லாந்து வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இந்த ஒரு போட்டி வந்து வின்னிங் பண்ணான்னு சொல்லலாம். இந்த ஒரு போட்டியில பாத்தீங்கன்னா, நெதர்லாந்து வீரர்கள் வந்து பாகிஸ்தான் பவுலர்ஸ் வந்து ரொம்ப மிரட்டிருப்பாங்க. சரி வாங்க என்ன அப்படின்னு பாக்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நெதர்லாந்து முதல்ல பவுலிங் பண்ணாங்க. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா வந்து பேட்டிங் அவ்வளவு சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணான்னு சொல்லலாம். ஏன்னா முதல் விக்கெட்ல மட்டும் விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 50 ரன்னுக்கு வந்து 3 விக்கெட் மேல இருந்தாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் யாருமே சரியா விளையாடல. ஏன்னா நம்ம கேப்டன் பாபர் அசன் கூட சரியா விளையாடலன்னு சொல்லலாம். இந்த ஒரு மேட்ச்ல நம்ம ரிசுவானும் சவுத் விக்கெட் ரெண்டு பேர் மூணு தான் பார்த்து நல்லா விளாங்க. எனக்கு ரெண்டு பேர் தான் வந்து ஆஃப் செஞ்சுக்கு மேல அடிச்சு இந்த ஒரு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா 50 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 283 ரன் எடுத்தாங்க. ஏன்னா நெதர்லாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங்ல அவ்வளோ சூப்பர் அட்டாக் பண்ணான்னு சொல்லலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா பாஸ் டீட்லி அவங்க பார்த்தா 4 விக்கெட் எடுத்தாங்க. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா வந்து பவர் பிளேல வந்து பாகிஸ்தான் டக்கு டக்கு விட்டாங்க சொல்லலாம். ஏன்னா நடுவில் தான் வந்து பார்ட்னர்ஷிப் நம்ம ரிசுவானோ நம்ம சவுத் கேட் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணிருந்தாங்கன்னா நம்ம நெதர்லாண்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து 200 ரன்னுக்கே சுருட்டு இருப்பான்னு சொல்லலாம் பாகிஸ்தான். ஏன்னா ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து இந்த ஒரு மேட்ச்ல அடிச்சாங்க பாகிஸ்தான் டீமுக்கு. மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே அடிக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கோர் இவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு. இல்லைன்னா வந்து ஸ்கோர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இவங்க வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து முதல்ல பேட்டிங் வந்தாங்க. ரொம்ப அதிரடியாக தான் தொடரான்னு சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச்ல. ஏன்னா இந்த ஒரு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ராஜ் சிங் தான் வந்து ஆஃப் செஞ்சுக்கு மேலே அடிச்சிருப்பாரு நம்ம நெதர்லாண்ட்ல. மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே அடிக்கல. ஏன்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா வந்து அதிரடியாக வந்துருந்தார் ஓப்பனிங்ல. ஏன்னா அவரோட விக்கெட் எடுத்த உடனே தான் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து டக்குனு விட்டுட்டாங்க. கண்டிப்பாக அவர் மட்டும் கிரீஸ் குள்ள இருந்தா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா அவரே வின்னிங் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன்னா பாகிஸ்தான் பவுலர்ஸ் கூட வந்து யாருமே சரியாக பவுலிங் பண்ணலான்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் ஓவருமே பார்த்தீங்கன்னா வந்து ரன்ஸ் அதிகமாக போனுச்சு. குறிப்பாக நம்ம பாகிஸ்தான் அதிரடி பவுலர் அடமனா வரிசு ஆஃப் ஓவரில் கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிகமாக போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் அதிக ஸ்பீடு போகிறவர் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம்லேயே. அவர் ஓவரில் கூட பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் வந்து டக்கு டக்கு அடிச்சாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அவர் கடைசியில் தான் வந்து விக்கெட் எடுத்தார் 3 விக்கெட்டு. நம்ம பாஸ் டீட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஸ் ராஃப் வந்து தொடர்ந்து 3 பால் வந்து பவுல் பவுன்சரே போட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லை பவுன்சர் போட்டால் கூட பரவாயில்ல, பிளேயர்ஸ்க்கு அடி உள்ள மாதிரி பார்த்தீங்கன்னா பால் போட்டிருப்பார்னு சொல்லலாம். நம்ம ஹரிஸ் ராஃப் நீ ஏன் ஓவரில் 6 அடிக்கிற இந்த வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஸ் ராஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொலவெறியாக போட்டிருப்பான்னு சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச்சில். ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸ் தான் நிறைய போட்டார். ஏன்னா ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கல அவர், கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து மிண்டலில் ஆடுற பேட்ஸ்மேன் தான் விக்கெட் தான் சொல்லலாம் ஹரிஸ் ராஃப். ஏன்னா ஓப்பனிங்கில் அவர் போட மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட ரன் அதிகமாக இருந்துச்சு. சரி கடைசியில் பவுலிங் பேட்ஸ்மேன்ஸ் தான் அவங்க கிட்ட வந்து நம்மளோட பவுலிங் என்ன காட்டலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் பவுன்சர் தான் குதிட்டு இருப்பாரு. ஏன்னா விக்கெட் எடுத்தால் கூட பரவாயில்லங்க, ஏன்னா பவுலிங் வந்து நம்ம பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் போட்டிருப்பார் சொல்ல ஹரிஸ் ராஃப். இதனால் பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஏன்னா வந்து நெதர்லாண்ட்ஸ் பார்த்தா ஒரு சின்ன டீம், வளர்ந்த ஒரு டீம். ஏன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பேட்மின்ஸ் வந்து டக்கு டக்கு வீட்டு எடுத்து பயன்படுத்துறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா விக்ரம்ஜித் சிங் வந்து அவுட் ஆகலாம். இந்த ஒரு மேட்ச்ல வந்து நெதர்லாண்ட்ஸ் அசால்ட்டாக வின்னிங் பண்ணியிருப்பாங்க சொல்லலாம். வளர்ந்து ஒரு மணிக்கிட்ட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பவுலர்ஸ் வந்து இப்படி செய்யணும் இருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹரிஸ் ராஃப் தான் வந்து இந்த ஒரு மேட்ச்ல வந்து ஹைலைட்டே சொல்லலாம். ஏன்னா அவர் தான் வந்து பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா பவுலிங் போட்டிருப்பாரு. இதுக்கெல்லாம் பதிலடி தர மாதிரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 14 இருந்து இந்தியா வந்து பாகிஸ்தானில் மோத போகணும் சொல்ல அகமதாபாத்தில் இந்த ஒரு மேட்ச் வந்து இந்தியா வந்து பதிலடி கொடுப்பாங்க. நீங்கள் சித்த டீமுக்கு வந்து பவுலிங் போட்டிருக்கீங்க, எங்களுக்கு பவுலிங் போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா பதிலடி கொடுத்து இந்தியா வந்து வின்னிங் பண்ணுவான்னு சொல்லலாம். இந்த மேட்ச்சில் நம்ம ஹரிஸ் ராஃபோட மிரட்டலான பவுலிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்தை நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.